ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி ஹேஸ்டை பத்தி தான் இது ஒரு ஃபேமஸான ஸ்பானிஷ் வெப் சீரீஸ் இது டூ தௌசண்ட் செவன்டீன்ல டெலிகாஸ்ட் ஆச்சு பட் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டில தான் ரொம்ப ஃபேமஸா வேர்ல்டு வைடாக இது பாப்புலர் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்பானிஷ் நேம் என்னன்னா அதோடைய லாக் ஆசா டீப் ஆப்பிள் சொல்றாங்க இதுல மொத்தம் நாலு பார்ட் இருக்கு அந்த நாலு பார்ட்லயும் குறைஞ்சபட்சம் பதிமூணு எபிசோட்ஸ் இருக்கு மணி ஹேஸ்டுடைய டிரெக்டர் அலெக்ஸ் பினா மைண்ட் பெண்டிங் சஸ்பென்ஸோட இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாட்டு இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா லைக் ஏ செஸ் கேம் மாதிரி தான் இந்த ஃபுல்லாகவே கொண்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கிரீன் பிளே அதோடைய ஸ்க்ரீன் பிளே அப்புறம் இது முக்கியமாக என்ன சொல்லணும்னா அடல்ட் கண்டென்ட் தான் பிரில்லியன்ட் கிளைமேக்ஸும் இருக்கு நமக்கு ஸ்டோரியோடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் மின்ட் ஆஃப் ஸ்பெயின் என்ற ஒரு ஃபினான்ஸ் பில்டிங்கை ஹைஜாக் பண்ணுறாங்க அதாவது எட்டு பேர் கொண்ட ஒரு குழு ஹைஜாக் பண்ணுறாங்க அதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்து வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து பில்டிங் குள்ளே வர மாட்டார் வெளியிலே தான் இருக்காரு இப்போ கவர்மெண்ட்டோடைய அந்த ப்ரிண்டிங் மிஷின் இருக்கீங்களா அதுக்கு அதில் அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களே இருக்கிறாங்க அது எவ்வளோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் யூரோஸை அவங்களே அடிச்சிக்கிறாங்க இந்த ப்ரொஃபஸர்ன்ற ஒருத்தர் எட்டு பேர் அதாவது அந்த எட்டு பேருமே ஒரு ஒரு விதத்தில் வந்து ரொம்பவே வாழ்ந்தவங்க ஆனால் வந்து போனவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காகவே அவர் இதை மூட்டாவாக வச்சு இதை பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவருடைய இந்த பிளான் வந்து அந்த இது கிடையாது அவங்களுடைய அப்பாவுடைய கனவு இது அவர் ஒரு பெரிய ராபர் பேங்க் ராபர் ஸோ இது ஸ்பெஷலாக நம்ம தெரிஞ்சக்கூடிய ரெண்டு விஷயம் இதில் இருக்குது எதுக்குனால இந்த ஹைஸ்ட்டு இந்த ஹைஸ்டில் அவங்க அந்த ரெட் கலர் ஜம்ப் ஷூட்டை யூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பெலாச்சியா என்ற ஒரு சாங்கை டூ டைம்ஸ் முக்கியமான இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன காரணன்றதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ப்ளெஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த ரெட் ஜம்ப் ஷூட் இந்த ரெட் கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணால் அவங்களுடைய ஸ்பெயினில் நடந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்டை அது ரெப்ரசன்ட் பண்ணுது ப்ளஸ் அந்த ஃப்ளாக் அதுக்கப்புறம் அவங்களுடைய புல் ஃபைட்டில் ரெட் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து சாங்கை பற்றி சொல்லணுன்னா டேலி பெயிண்டர் டேலி என்றவர் ஸ்பெயின்லேருந்து போயிட்டு ஃப்ரான்ஸில் நடந்த ஷூரலிசம் மூமெண்ட்டுன்னு ஒன்று நடந்துச்சு நைன்டீன் டொண்ட்டிஸில் அதில் பங்கேற்று அவருக்கு சிறப்பான பெயர் கிடைச்சது அதனால் அவருக்கு பெருமைக்குரிய விஷயமா நம்ம செய்யணுன்றதுக்காக அவருடைய ஃபேஸையே வந்து அவங்க அந்த மாஸ்கில் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரின்றதால அதில் அந்த பிளான் எப்படி கொள்ளடிக்கிறது அது மட்டும் இல்ல பிளஸ் மெயினா லவ் ஸ்டண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கருத்துக்களையும் இதுல பொதுப்படையான அதாவது வேர்ல்டுல எல்லாருக்கும் பொதுவான கருத்துக்களை இதுல சொல்லிருக்காங்க அதுவும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயுமே ஒரு ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கலாம் அந்த ட்விஸ்ட் எதுவுமே சாதாரணம் இல்லைங்க எல்லாமே வந்து பியாண்ட் நம்மளுடைய எதிர்ப்பு நம்மளுடைய இதுக்கு மீறினதான் அப்பாற்பட்டதாக தான் இருக்கு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு லெவலில் மீறினதாக தான் இருக்கு ரொம்பவே வந்து ஆடியன்ஸை டிலைட் பண்ணியிருக்காங்க ஃபுல்ஃபில்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஒரு எபிசோடுலையுமே நமக்கு அது ரொம்ப ஷுர் நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்ன்ற கேரக்டர் ரொம்பவே மாஸ்டர் மைண்டாக அவர் தான் இந்த இதில் செயல்பட்டிருக்காரு அவர் அவர் கீழே இருக்கிறவங்க எட்டு பேர் இவங்களும் கொஞ்சம் கூட சிலைச்சவங்க கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதை எப்படி அவரு சூஸ் பண்ணாருன்றது ரொம்பவே பிரில்லியண்டாக சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஸருடைய மூணு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்கு அதை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நோ பர்சனல் ரிலேஷன்ஷிப் யாருமே யாரு இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது பிளஸ் முக்கியமாக பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கூடாது ஸோ அதனால தான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் ஒவ்வொரு சிட்டி நேம் கொடுக்குறாரு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நோ பிளட் நோ வயலன்ஸ்ன்றதில் அவர் ரொம்பவே கண்டிப்பாக இருந்தார் இது மூணுத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணாங்களா இந்த ஹைஸ்டில்ன்றது கேள்விக்குரிய விஷயந்தான் அவங்க ஃபாலோ பண்ணலை பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இது சொல்லணும் கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணணும் நம்ம கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும் அவர் அந்த இதுக்கு அந்த உள்ள இருக்க மாட்டாரு இருந்தாலும் வெளியே இருந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணுவார்னு நினைக்காதீங்க அவரும் வந்து இறங்கி வேலையும் செய்வார் ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து அவர் ஆயத்தமாக இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் ஐ மீன் அங்கே என்ன நடக்குதுன்றத இன்ஃபர்மேஷன் அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு அது அவருடைய ப்ரில்லியன்ஸை பற்றி சொல்லணும்னா அது வந்து நம்மளுடைய பியாண்ட் நாலேஜ் தாங்க நம்ம ஒரு ஒரு இப்போ இப்போ ஒரு பிளான் பிளான் ஏ பிளான் பி இருக்குன்னா அவர் வந்து மொத்தம் அஞ்சு பிளான் வச்சுருப்பாரு ஸோ எதை எக்ஸிக்யூட் பண்ணுவார் யாருக்குமே தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து அலிசன் அலிசனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு பிரிட்டிஷ் அம்பாசிடர் இந்த இந்த ஹைஜாக்கில் உள்ள வந்து மாட்டிக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் அது அவ்வளவுதான் வந்து இவங்க வந்து பின் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து டோக்கியோ டோக்கியோடைய கேரக்டர் சொன்னால் ரொம்பவே யாருக்கும் எதுவும் பயப்பட மாட்டா பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் வந்து அவள் கொள்ளையடிச்சிருக்கா ஸோ அந்த ஒரு டேலண்ட் வந்து அவளுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு ரியோ அவன் ஒரு ஹேண்ட்ஸம் யூத் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஹேக்கிங் பண்ணுவான் நெக்ஸ்ட்டு மாஸ்கோ மாஸ்கோன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வயசானவர் அவருடைய சன்னு இதில் இருக்கார் இந்த ஹைஸ்டில் அவர் அவர் வந்து ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவர் முழு வாழ்க்கையும் வந்து ஜெயிலே வந்து வாழ்ந்தவர் ஒரு பேங்கை கொள்ளடிச்சு அதுவும் டனல் நோண்டி கொள்ளடிச்சில்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஸோ அதனால் அவரையும் வந்து செலக்ட் பண்ணிச்சார் டென்வர் வந்து அவங்க பையன் நல்லாவே ஸ்டண்ட் ஃபைட்டு அதெல்லாமே அவன் சூப்பராக பண்ணுவான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க அவங்க வந்து வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்கள எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க யார் அப்புறம் அதுக்கப்புறம் நேரோபி நேரோபி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு நல்ல ஒரு ஆல்ரெடி வந்து களநோட்டை அடித்து கொடுத்துட்டு இருந்தவ நல்லா பே அந்த ப்ரிண்டிங் விலையெல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும் ஸோ லாஸ்ட் நம்ம பெர்லின் பெர்லின் யாருன்னா அவர் டைமண்ட் வந்து திருடனே ஏற்கனவே வந்து அவர் மேலே கேஸ் இருக்குது டோட்டலாக நாற்பத்தெட்டு டைமண்டை நாற்பத்தெட்டு பிளான் போட்டு திருடி இருக்காரு ஸோ இதுதான் அவருடைய கெப்பாசிட்டி இதில் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற இன்ஸ்பெக்டர் ரக்கால் லேடி இன்ஸ்பெக்டர் அப்புறம் அவருடைய அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஏஞ்சல் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க ஓவராலாக மணி ஹேஸ்ட்னால் என்னன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் ஸ்டோரி தான் ரிமைனிங் இருக்குது அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிலேட்னஸ் கிடைக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்ததுல எல்லாருக்கும் இருந்த ஒரு டவுட் என்னென்னா தமிழில் இந்த சீரிஸ் வந்துச்சுன்னா யார் வந்து ப்ரொஃபஸர் கேரக்டரும் யார் வந்து டோக்கியோ கேரக்டர் போடல எனக்கு ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா ப்ரொஃபஸர் கேரக்டருக்கு போல் ஒருவன் கமல்ஜி போடலாம் பிளஸ் டோக்கியோ கேரக்டருக்கு ஆண்ட்ரியா தான் கரெக்டாக சூட் ஆவாங்க இது சும்மா ஒரு ஒரு சஜஷன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்